இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம்பையும் அன்பானவர் இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம்பையும் அளவில் இரக்கம் கொண்டவரே அன்பினால் எம்மை ஆள்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் வேண்டுதல் வரங்கள் அளிப்பவரே வேதனையாவும் தீர்ப்பவரே இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் ஆறுதல் எம்மில் தருபவரே அமைதியை எம்மில் அளிப்பவரே இரக்கத்தின்ாண்டவரே எம் மீது இரக்கம் வையும் இரக்கத்தின்ாண்டவரே நீ என் மீது இரக்கம் வையும் அழுகையில் ஆறுதல் தருபவரே அன்பாய் தேற்றி அழைப்பவரே இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் துன்புறுவோர் துயர் துடைப்பவரே துணை வந்து என்னை ஆள்பவரே இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் நிம்மதி வாழ்வில் தருபவரே நீங்காயம்மில் நிலைப்பவரே இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் நோய் நீக்கி வாழ்வை தருபவரே நலமுடன் வாழ அருள்பவரே இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் அன்பானவர் இரக்கத்தின்ாண்டவரே என் மீது இரக்கம் வையும் தூய மத்தியை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 21-29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக
விண்ணிலையில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுவரே செல்வர். அந்நாட்களில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுபவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவன். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இவ்வாறு இயேசு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவன் கற்பித்தான். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். வாசிக்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 24. கிறிஸ்துவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும், இந்த உலக வாழ்க்கையில் நாம் வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளுமே பிறருடைய வாழ்க்கையிலோ நம்முடைய வாழ்க்கையிலோ வெற்றியை தருகின்ற வார்த்தையாக அமையாமல் போவதை ஒரு சில நேரங்களில் நாமே நாம் உணர்ந்திருந்திருக்கலாம். அனுபவத்தின் மூலம் நாம் அனுபவித்திருக்கலாம். இன்று ஒரு வார்த்தை நாம் சொல்லுகின்ற போது அதே வார்த்தையை மறு நேரத்திலே நாம் மறுக்கின்ற வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ என்றும் மாறாதவர். அவர் வாக்கு மாறாத தெய்வம். ஆகவே வாக்கு மாறாதவன், வாழ்வழிக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, நலம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் ஆண்டவர் நமக்கு இன்று தருகிறார். மனிதனுடைய வார்த்தைகள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும், இதுதான் நடைமுறையிலே இருக்கின்றவை. மனிதனுடைய வார்த்தைகள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்படிதான் அந்த விதவை தாய் தன் ஒரே மகனை அன்பாக வளர்த்து வந்தாள். ஆனால் மகனுக்கோ அந்த தாயை பிடிக்கவில்லை. வீட்டை விட்டு ஓடிவிடுகிறான். அந்த ஓடிய மகனையே நினைத்த அந்த தாய் ஒவ்வொரு நாளும் உணவு சமைப்பாள். ஓடிய பையன் திரும்பி வருவான் என்று
என் மகன் திரும்பி வருவான் என்று ஏக்கத்தோடு காத்து கிடந்ததோடு மட்டுமல்லாமல் அனுதினமும் அவள் உணவு சமைப்பாள். மகன் வருவதில்லை, அந்த நாளில் வந்த பாடில்லை. அடுத்த நாள் முதல் நாள் சமைத்த அந்த உணவை எடுத்து பறவைகளுக்கு போடுவாள். தன் வீட்டிலே வளர்த்து வந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் போடுவாள். இவ்வாறு ஆண்டுகள் பல உருண்டோடின. அப்பொழுது தான் செய்கின்ற அந்த செயல் வீணான ஒரு செயல். ஆகவே உணவை சமைப்போம், பறவைகளுக்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் போடுவதை விட்டுவிட்டு பசியால் வாடுகின்ற ஒரு மனிதனுக்கு உணவளிக்க வேண்டும். ஏனெனில் என் மகன் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறானோ, பசியோடு வாடுகிறானோ, வறுமையில் வாடுகிறானோ என்று நினைத்தவள் ஒரு மனிதனுக்கு உணவை தர வேண்டும். பசியோடு இருக்கின்ற மனிதனுக்கு அவ்வாறு என்று உணவு சமைத்தாள். ஒரு மனிதன் வந்து, அம்மா சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகின்றன, இதுதானே இப்போ சொல்லுகின்ற வார்த்தைகள், நம்மிடத்தில் யாசிப்பவர் வருகின்ற போது சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகின்றன, 3 நாட்கள் ஆகின்றன என்று சொல்வார். அப்படிதான் அந்த மனிதனும் சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டன, பசி வயிற்றை கிழுகிறது, அம்மா ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படின்னு சொன்னவனுடைய வார்த்தைகளை கேட்டு வெளியே வந்த அந்த தாய் உணவு பரிமாறினாள். உணவு பரிமாறிய அந்த தாய்க்கு நன்றி என்ற வார்த்தை கூட அவன் சொல்லாமல் அவன் சொன்னான், நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் வந்து சேரும், திரும்ப வந்து சேரும் அப்படின்னு சொன்னான். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் திரும்ப வந்து சேரும். இந்த தாய்க்கு ஒரே கோபம், என்னடா உணவு அளித்தவளுக்கு ஒரு நன்றி கூட வார்த்தை சொல்லாமல் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் திரும்ப வந்து சேரும் என்று சொல்கிறானே அப்படின்னு உள்ளத்திலே கோபம், வெறுப்பு. இவனுக்கெல்லாம் போய் நாம் உணவு கொடுத்தோமே, நம்ம அடிக்கணும், எதால் அடித்தாலும் பரவாயில்லை. இவ்வாறு அவனும் அனுதினமும் வருவான், உணவை பெற்று செல்வான். இதே வார்த்தையை தான், நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் திரும்ப வந்து சேரும். இந்த பையனை எப்படியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்து விட வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் இவனுக்கு சிறிது அளவு விஷத்தை உணவில் கலந்து கொடுத்து இவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 4 நாள் துன்புற வேண்டும். அப்பொழுது இவன் உணர்வான், என்னடா நன்மை செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை, வயிற்று பசியை போக்கியவர்களுக்கு நாம் நன்றி சொல்லவில்லையே என்று அவன் நினைப்பான், திருந்துவான் எப்படின்று நினைத்தாள். ஆனால் அன்றும் அவன் வந்தான், உணவை பெற்றுக்கொண்டு சென்றான். நள்ளிரவில் வீடு தட்டப்படும் ஓசை கேட்டு வெளியே வந்தாள். மகன் நின்று கொண்டிருக்கிறான். வெகு ஆண்டுகளாக தன் வீட்டை விட்டு ஓடி போன மகன் அங்கு வந்து நிற்கிறான். பார்த்த தாய் ஆச்சரியப்பட்டாள், மகனை அன்போடு வரவேற்றாள். நீ பசியோடு வந்திருப்பாய், முதலில் வந்து உணவு அருந்து என்று சொன்னபொழுது, அம்மா அதுக்கு தேவையில்லை, நான் வருகின்ற வழியிலே பசியில் மயங்கி கீழே விழுந்து கிடந்தேன், ஒருவர் என்னை தூக்கி அவர் வைத்திருந்த உணவை எனக்கு கொடுத்தார், அந்த உணவை நான் சாப்பிட்டு விட்டு அவரிடத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகின்ற வேளையில் அவர் சொன்ன வார்த்தைகள், நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் திரும்ப வந்து சேரும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த தாய் உணர்ந்தாள், ஒருவேளை இன்றே நான் அந்த உணவில் விஷத்தை கலந்திருந்தால் அந்த உணவை என் மகன் சாப்பிட்டிருப்பான் என்று அறிந்து போனாள் அந்த தாய். மதுரை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஆகவே நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் வந்து சேரும். இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாக அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக ஆக்க வேண்டும். நம் வாழ்வுக்கு நல்லதொரு வழிகாட்டும் வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள். ஆகவேதான் தொடக்கத்திலே பார்க்கிறோம், உண்டாகட்டும் என்று சொன்னார். உலகத்தை படைத்த போது கடவுள் அனைத்தும் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி வேறு யாரும் எதனாலும் உண்டாக்கப்படவில்லை. விண்ணும் மண்ணும் மையும் படைத்தார் ஆண்டவர். உண்டாகட்டும், ஆகட்டும், ஆகுக என்ற அந்த வார்த்தை தான் இந்த உலகுக்கு வடிவம் கொடுத்தது, இந்த உலகுக்கு வாழ்வு கொடுத்தது, இந்த உலகுக்கு உயிரை கொடுத்தது. ஆண்டவருடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள். ஆகவேதான் யோவான் 1:1 கூறுவான், ஆதியிலே வாக்கு இருந்தான், அவ்வாக்கு கடவுளாக இருந்தது, கடவுளோடும் இருந்தது என்று. கடவுளாயும் இருந்தார், கடவுளோடு இருந்தது என்று தான் எழுதிய முதல் அதிகாரத்திலே முதல் வசனமாக இதை குறிப்பிடுவான். இதைதான் புனித சின்னப்பெரும், கடவுளுடைய வார்த்தையானது இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, அது ஆன்மாவின் ஆவியின் ஊடுருவி பாயும் என்று அவர் சொல்லுகின்றார். எபிரியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4:12 இறைவசனத்தில் இதை குறிப்பிடுவார் தெள்ள தெளிவாக. ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பார்வையில் இருந்து யாரும் எதுவும் தப்பிவிட முடியாது. அவர் பார்வை அகோரமான பார்வை அல்ல, நீதியை நிலைநாட்டுகின்ற பார்வை அல்ல, அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் தண்டனை கொடுக்கின்ற பார்வை அல்ல, மாறாக இரக்கத்தின் பார்வை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர், நம்மை மன்னிக்க தயாராக இருப்பவர், நம்மை பாவத்தலையிலிருந்து மீட்டுக் கொள்பவர். ஆகவே அவருடைய வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அந்த வார்த்தை நமக்கு நலமளிக்கும், வழிகாட்டும். ஆகவே கடவுளுடைய வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் புனித பேதுரு. அவருடைய போதனையை கேட்ட மக்கள் ஒவ்வொருவராக திரும்பி சென்றார்கள். இதோ என் உடலை உங்களுக்கு தருகிறேன், அது உங்களுக்கு வாழ்வை கொடுக்கும். என் இரத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உங்களுக்கு பானமாக இருக்கும். வாழ்வளிக்கக்கூடிய உணவும் பானமும் இதோ நான், என்னை உண்ணுங்கள், என்னிடத்தில் வருகின்றவர்களுக்கு பசியே இராது, எடினும் நம்பிக்கை கொள்வருக்கு என்றுமே தாகம் இராது என்று கூறியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய போதனையை கேட்டவர்கள் அன்றிலிருந்தே ஒருவர் பின் ஒருவராக சென்றார்கள். 12 மிஞ்சிய வேளையில் நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களாம், போங்க அப்படின்னு சொன்னார். பேதர் என்ன சொன்னார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், முடிவில்லாத வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறிய பேதுருவை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய தலைவராக ஆக்கினார். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று சொன்ன மரியாளை தான் ஆண்டவர் மீட்பரின் தாயாக உயர்த்தினார். ஊற்றுவ தலைவன் ஒருவன் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே நீர் என் நிலத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலையால் என் மகன் குணமடைவான் என்று கூறினார்கள். நலம் பெற்றான், அவருடைய வேலையால் மகன் நலம் பெற்றான். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பார்வை இரக்கமுள்ள பார்வை, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகள், நலம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து அதனை வாழ்வாக ஆக்குகின்ற பொழுது
எந்த தீமையும் எந்த சோதனையும் நம்மை நெருங்காது. ஏன்? கடவுளுடைய வார்த்தை கூறிய வாளினும் மேன்மையானது. அவை எந்த சோதனையும் எந்த தீவினையும் எந்த நோயும் நம்மை நெருங்கி விடாமல் குறுக்கே வந்து அது தடுத்து நிறுத்தும். அப்படிப்பட்ட அந்த இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் இறை வார்த்தையை வாசிப்போம். வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகள் அதில்தான் அடங்கியிருக்கின்றன என்ற அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனையில் வாழவும் வளரவும் நாம் முயற்சி எடுப்போம். நமது முயற்சியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பான். ஆகவே அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். நற்கரணை ஆசீர்வாதம் உலகத்திலே யாரும் தள்ள முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நமக்காகவும் வீட்டில் இருந்து இதில் பங்கு கொள்ளுகின்றவர்களுக்காகவும் ஜெபித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளுகின்ற அந்த நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற அனைவரும் விழுந்தாற்படிடுவோம்.